Let's learn English through Tamil. Tamil மூலம் ஆங்கிலம் கற்போம். Let's start with small sentences. I go. So study the language, spoken language through the language. Grammar மூலம் நாம் பார்க்க வேணாம். Grammar நாம் பின்னாடி பார்ப்போம். Tamil expression யூஸ் பண்ணி எளிய முறையில் ஆங்கிலம் அனைவரும் கற்கலாம். So let's start with the small sentences. I go. நான் போகிறேன். Tamil equivalent. We go. நாங்கள் போகிறோம். You go. நீ போகிறாய். You go. நீங்கள் போகிறீர்கள். So you for singular, நீ. You for plural, நீங்கள். They go. அவர்கள் போகிறார்கள். It goes. அது போகிறது. She goes. அவள் போகிறாள். He goes. அவன் போகிறான். So when he, she, it comes, we add es to the verb go. So we have used the present tense of the verb go after I, we, you, they, and he, she, it. And we have seen the Tamil equivalent. So like this, you know, you can pick up the language very easily. The grammar, அப்படிங்கிறது அப்புறம் பார்ப்போம். So equal, Tamil equal என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கிராமரை பற்றி தெரியாமலே நம்ம ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம். நான் கிராமர்னு ஒரு பயமுறுத்த வேணும். மொழியை நம்ம கற்றுக்கணும். தமிழில் நம்ம என்ன செய்கிறோம்? நான் போகிறேன். தட் மீன்ஸ் ஏ நாங்கள் போகிறோம். நான் போகிறேன். நாங்கள் போகிறோம். நாங்கள் போகிறோம். தமிழ் கலோக்கியல். நான் போகிறேன். நாங்கள் போகிறோம். ஸோ என் விசே இன் பியோர் தமிழ் விசே நான் போகிறேன். நாங்கள் போகிறோம். ஸோ நான் போகிறேன் ஈக்குவல் இன் இங்கிலீஷ் ஐ கோ. நாங்கள் போகிறோம் ஈக்குவல் இன் இங்கிலீஷ் வி கோ. நீ போகிறாய். நீ போகிற. இன் கலோக்கியல் தேசிய நீ போகிற. நீ போகிறாய். So we don't say நீ போகிறாய். In Tamil, you know, we speak Tamil in colloquial form. We don't say நீ போகிறாய். Sometimes we say நீ போகிறாய். So mostly we say நீ போகிற. நீங்கள் போகிறீர்கள். Okay, English equivalent. You go. அவர்கள் போகிறார்கள். They go. அவைகள் போகின்றன. They go. So like this, you know, you have to pick up the equivalent. Equivalent in Tamil for the English sentences. So it's a very small sentences. We use only the subject and verb here only. The present tense of the verb and the subject. For subject, you know, we use the personal pronouns. The grammar label thevailla. I, naan. We, naangal. You, nee. You, neengal. They, அவர்கள் அவைகள். இட் அது. ஷி அவள். ஹீ அவன். ஸோ த தமிழ் ஈக்குவலன் ஹியர் யூனோ ஐ கோ நான் போகிறேன். வி கோ நாங்கள் போகிறோம். யூ கோ நீ போகிறாய். யூ கோ நீங்கள் போகிறீர்கள். தே கோ அவர்கள் போகின்றார்கள். சாரி அவர்கள் போகிறார்கள். அவைகள் போகின்றன. இட் கோஸ் அது போகிறது. ஹீ கோஸ் அவன் போகிறான். ஷீ கோஸ் அவள் போகிறாள். ஸோ திஸ் இஸ் அ தமிழ் ஈக்குவலன் ஃபார் தீஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ். ஓகேயா? திஸ் இஸ் யூனோ இன் கிராமர் யூனோ வி கால் சிம்பிள் ப்ரெசன்ட் இன் டென்ஸ் இல்லையா? திஸ் இஸ் கால்ட் யூனோ சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ யூஸிங் சிம்பிள் ப்ரெசன்ட்
in Tamil, sadhana nikalkalam. Okay, we can, you know, learn English like this, small English. So using this, you know, we can speak a very good English. So we have to use, you know, different verbs like come. Using the verb come, present tense of the verb come. Come, I come, naan varigiren. We come, naangal varigirom. You come, nee varigirai. You come, neengal varigirirgal. They come, avargal varigirargal. Avigal varigindana. It comes. It comes, adu varigiradu. She comes, aval varigiral. He comes, avan varigiran. Very simple. So here, we add, you know, yes to the verb come. அங்க ஈ ஏற்கனவே இருக்கு, அதனால எஸ் மட்டும் சேர்த்தா போதும். சில வெர்பில் வந்து எஸ் சேர்ப்போம், சில வெர்பில் வந்து இஎஸ் சேரும். ஸோ திஸ் யூ ஹவ் டு பிக்அப். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் போகலாம். த்ரூ ப்ராக்டிஸ், யூ நோ, லைக் திஸ் யூ கேன் பிக்அப் த கிராமர். ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு பிக்அப் த லாங்குவேஜ் அண்ட் த கிராமர். லெட்ஸ் ப்ராக்டிஸ் ஃபார் அனதர் வேர்ப், ஐ சி. Using the present tense of the verb see, we practice. I see, naan paarkiren. We see, naangal paarkirom. You see, nee paarkirai. You see, neengal paarkireergal. They see, avargal paarkirargal. Avigal paarkindrana. He sees, avan paarkiran. She sees, aval paarkiral. It sees, அது பார்க்கிறது. ஸோ வெரி சிம்பிள். திஸ் யூ நோ வி கால் சிம்பிள் ப்ரெசன்ட், சாதாரண நிகழ்காலம். ஸோ ஹியர் நோ வி ஆர் யூஸ் த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட் அண்ட் தே ஆர் சப்ஜெக்ட் அண்ட் வி யூஸ் ஹியர் யூ நோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஆஃப் த வேர்ப். Okay, so using these two, we have formed a sentence. And we have seen the Tamil meaning also for this one. So like this, you know, you can learn English very easily. Then, you know, we can see the usage. Slowly, you know, we can see the usage also. We study the usage, how we use in Tamil and English. The usage, you know, when we learn, you can understand more about this, more about the language. You can learn, you know, very effectively and also easily.